Hello friends, welcome back to People Feather Studies. I'm Arun. In this video, I'm going to talk about what I'm going to So bro, lyrics editing na podi podi. Kena pinnele background image kala, adi edit pannu bro. Adi soli kanga na kya. Abdi soli na arayve recenta edit trigye. So naan adi kana arayve videos study pani trigye, na arayve content edit trigye. Ippa adi kena panna pora na inni kyu enda mas start pannu. Na inni badi na background image kala. So background image apilla ande oru chumma ke saada photo edit pannu thoda. Ande photo ko irukudte edit panna oru photo video madha pora. So rombo motion arayve podi. Motion graphics are good. So, kandipa video ungalku So, the video paarenga. Indha mari videos la unga pidichiruka illaya nu solla kandipa comment pannunga. So, innum indha video ku subscribe pannama subscribe bell icon click panni join pannunga. Nama interesting ah nariya videos potrukom. Appo check panni paarenga. Vaanga video la pogalam. So, innikku indha enna paaka porom paathina parallax effect solli paaka porom. So, parallax effect enna nu theriyadha ungalku ungal example maadi solren. So, neenga ipo vandu or night time travel pandringa nichukonga. So, bus la or car la bike la travel pandringa nichukonga. So, night time la vandu enna pandringa? Or nilava paakringa. So, nilava vandu ore edathla nikkum. Ana neenga mattum move aayite irupinga. So, move aayite irupinga. Nila angeye nikkum. So, adukku pera parallax effect nu solluvanga. Adhaavadhu bigil padam paathirupingala. Bigil padam interval la andha ராய் பண்ண கொண்டதுக்கு அப்புறம் மொத்தம் அந்த மைக்கேல் விஜய் எல்லாம் சேர்ந்து மொத்தம் நிப்பாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல அப்படியே வந்து காட்டுவாங்க பாத்தீங்களா சோ அது வந்து பேரலக்ஸ் எஃபெக்ட்னு சொல்றாங்க சோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம் இமேஜ் வச்சு எடிட் பண்ண போறோம் சோ எப்படி எடிட் பண்ணலாம் சொல்லிட்டு அலைட் மோஷன் யூஸ் பண்ணி எடிட் பண்ண போறோம் வீடியோ லைக் பண்ணிட்டு வாங்க எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லி தரேன் சோ இப்போ என்ன பண்ணுங்க அலைட் மோஷன் ஓபன் பண்ணிக்கோங்க அலைட் மோஷன் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க உங்களுக்கு தேவையான ரேஷியோ சூஸ் பண்ணிக்கோங்க நான் இன்ஸ்டாகிராம் ரேஷியோ அதாவது 4:5 ரேஷியோ சூஸ் பண்ணிக்கிறேன் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் சோ எனக்கு தேவையான பேக்ரவுண்ட் இமேஜ் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கான ஃப்ரண்ட் இமேஜ் ஸோ கட் பண்ணி வச்சிருக்கேன் இமேஜ் ஸோ கட் பண்ண எந்த இதில் கட் பண்ணி அப்படி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எரேசர்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது ப்ளே ஸ்டோரில் இருக்குது ஆப்பிள் ஐஃபோன்லேயும் இருக்கும் ஸோ செக் பண்ணி பாருங்கள் ஸோ அந்த ஆப் மூலிமா தான் நான் வந்து உங்களுக்கு தேவையான நீட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம் உங்களுக்கு கட் பண்ண தெரியல சொல்லித்தாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் அது தனியாக போடுறேன் ஸோ வேணுன்னா கேளுங்க ஸோ இப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க பேக்ரவுண்ட் இமேஜ் தனியாக ஸோ ஃப்ரண்ட் இமேஜ் தனியாக ஸோ ரெண்டு இமேஜ் எடுத்துக்கோங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கேல் ஆப்ஷன் இருக்கா ஸோ ஜூம் இன் ஜூம் மோட்டர் இருக்கல ஸோ அதை என்ன பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்க நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க அனிமேஷன் கி ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அனிமேஷன் கி நீங்கள் எங்கே முடியுதோ அங்கே ரெண்டு அனிமேஷன் கேட் பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங் எண்டிங் சொல்லிட்டு ஸோ ஸ்டார்டிங் அனிமேஷன் கீழே நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க எண்டிங் அனிமேஷன் கீழே நல்லா எண்டிங்கில் இருக்குது எண்டிங் அனிமேஷன் கீழே போய்ட்டு என்ன பண்ணுங்கள் நல்லா ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க ஸோ ஜூம் அவுட் பண்ணிங்கன்னா ஸோ ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகுமே நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் இமேஜ் இருக்குல்ல ஸோ அந்த ஃப்ரண்ட் இமேஜ் அதுமாதிரி என்ன பண்ணிக்கோங்க அதே மாதிரி நின்று ஒரே இடத்துல இருந்தால் போதும் அப்படின்னு ஆசைப்பட்டுன்னா கண்டிப்பாக நீங்கள் சும்மா வச்சா போதும் இது மூவ் பண்ண தேவையில்லை இல்லை கொஞ்சம் அசைஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதே மாதிரி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் போயிட்டு அனிமேஷன் கீழே செட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்டு பேக் சரிங்களா அதாவது ஸ்டார்டிங் எண்டிங் சொல்லிட்டு ரெண்டு அனிமேஷன் கீ வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம நல்லா மூவ் ஆகும் அனிமேஷன் கீ வச்சு தான் வந்து அலைட் மோஷன் இருக்குது சரிங்களா ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு இந்த ஜூம் இன் பண்ணிக்கோங்க ஸோ ஜூம் இன் லைட்டாக பண்ணிவிட்டு லைட்டாக பண்ணால் போதும் ரொம்பலாம் தெரியக்கூடாது ஸோ லைட்டாக மூவ் ஆகிற மாதிரி பார்க்க சூ செமையாக இருக்கும் அதுக்கப்புறம் லைட்டாக மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் மேல் லைட்டை கீழே கை கால் அப்படி தெரியும்னா அப்படி எதுவுமே படிக்கோங்க ஸோ இது வந்து ஒரு இமேஜ் நான் வந்து இதே மாதிரி ரெண்டாவது இமேஜ் பண்ணியிருக்கேன் ஸோ அது எப்படின்னு பாருங்கள் அதே மாதிரி தான் ஜூம் பண்ணியிருக்கேன் பேக்ரவுண்ட் இமேஜ் அதே வச்சுருக்கேன் ஸோ அதே வச்சு கொஞ்சம் அதே மாதிரி கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் கொஞ்சம் ஜூம் இன் லைட்டாக ஜூம் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் லைட்டாக மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் லைட்டாக மூவ் பண்ணி லைட்டாக மூவ் பண்ணியிருக்கேன் ஸோ இது மாதிரி சிம்பிளாக பண்ணியிருக்கேன் ஸோ பின்னாடி இமேஜ் அவங்களுக்கு எடுத்துக்கிடுவோம் ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் செகண்ட் வைங்க ரொம்ப நேரம் வச்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்ப மெதுவாக வரும் பார்க்க நல்லா இருக்காது எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் ரெண்டு மூணு இமேஜ் வச்சு பண்ணுங்கள் ஸோ ரெண்டு மூணு இமேஜ் வச்சு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரே இமேஜ் பண்ணுறத விட நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் வேறு வேறு பேக்ரவுண்ட் வச்சு எடிட் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும் உண்மையிலே ஸோ இதோட நான் வந்து ரிவ்யூ அதாவது ரிவ்யூன்னு சாரி இப்போ ப்ரிவ்யூ வந்து நான் இந்த வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நான் இன்ஸ்டாகிராம் நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் லிரிக்ஸோட ஸோ லிரிக்ஸ் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன் டெக்ஸ்ட் மிஷின் ஸோ அதையும் நாளைக்கு பார்ப்போம் அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு இப்போ வந்து ஒரு இமேஜ் எடுத்திருக்கீங்க அந்த இமேஜ் ஒரு ஸ்கின் டோன் வேறு மாதிரி இருக்கும் இப்படி பேக்ரவுண்ட் கலர் ஸ்கின் வந்து கலர் வந்து வேறு மாதிரி இருக்கும் ஸோ எப்படி வந்து ஒரே கலரை கொண்டு வருது அப்படின்னு பார்க்கலாமா அப்படி என்ன பண்ணுறீங்கன்னா ஷேப் ஆப்ஷன் இருக்குல்ல கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் எஃபர்ட்ஸ் போயிட்டு அதர்ஸ்ன்னு சொல்லிட்டு கடைசியாக இருக்கும் தெரியுமா ஸோ அதுக்கு போங்க அதுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காப்பி பேக்ரவுண்ட் அதாவது பின்னாடி உள்ள பேக்ரவுண்டை காப்பி பண்ணிக்கிற மாதிரி சரிங்களா இது வந்து உங்களுக்கு சொல்லி தந்ததில்ல ஃபஸ்ட் டைம் சொல்லி தரேன் ஸோ காப்பி பேக்ரவுண்ட் காப்பி பேக்ரவுண்ட் கொடுத்துருங்க காப்பி பேக்ரவுண்ட் கொடுத்தப்ப என்ன பண்ணிங்கன்னா பின்னாடி என்ன இருக்கோ அதை அப்படி முன்னாடி வச்சு பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சரிங்களா இப்போ என்ன பண்ண போகிறாங்க இதுக்கு வந்து எஃபெக்ட் போயிட்டு கலரிங் போயிட்டு கலரேஜ்னு சொல்லிட்டு ஒரு எஃபர்ட் இருக்குது சரிங்களா அந்த எஃபர்ட் ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் ஒரு பிங்க் கலர் என்ன பண்ணிங்க லைட்டாக ஒரு பிங்க் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ மொத்தமாக என்ன ஆகும் பேக்ரவுண்ட் சரி இந்த ஃப்ரண்ட் இமேஜுக்கும் சரி மொத்தமாக ஒரே பிங்க் கலராக இருக்கும் பார்க்கறதுக்கு வந்து ஒரே இமேஜ் பண்ண மாதிரி இருக்கும் பார்க்க சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் லிரிக்ஸ் வச்சு நீங்கள் ஏதாச்சும் ஒரு லிரிக்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்கீங்களா அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள்
ஓகே கைஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ நான் வந்து சிம்பிளாக சொல்லி தந்துருக்கேன். இது மாதிரி நீங்கள் என்ன வித்தியாசம் பண்ணுங்கள், இந்த மாதிரி வீடியோ ஸ்பின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க, லைக் பண்ணிவிட்டு வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ நிறைய பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டீங்க. ஸோ வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான யூனிக்கான வீடியோ என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அந்த வீடியோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி கண்டிப்பாக அது அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம்பிள் மாதிரி காட்டுறேன் பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த இமேஜ் வந்து லெஃப்ட் சைடு உள்ள இமேஜ் வந்து சும்மா சாதாரண இமேஜ் ஸோ வச்சிருக்க மாதிரி, இதே ரைட் சைடு இமேஜை பாருங்கள் ஒரு மோஷன் கிராஃபிக்ஸ் எப்படி இருக்குது. ஸோ இந்த இதுதான் டிஃப்ரென்ஸ் இது ரெண்டுக்குமே. ஸோ ரொம்ப பக்காவாக சூப்பராக சொல்லி தந்திருக்கேன். ஸோ வீடியோ கடைசி பார்த்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான யூனிக்கான வீடியோ கண்டிப்பாக சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டாட்டா.